ஆரியபட்டா, ஆரியபட்டா ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆரியபட்டா இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட், ஆரியபட்டா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள். ஓகே, ஆரியபட்டா இது எப்போ லான்ச் பண்ணாங்க? ஸோ லான்ச் பண்ண டேட் இது நிறைய வாட்டி ஜிகேல கேட்டிருக்காங்க. 19 ஏப்ரல் 1975, 19 ஏப்ரல் 1975 ஆரியபட்டா லான்ச் பண்ணது. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே நமக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. என்ன க்வெஸ்சன்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது, ஆன்சர் ஆரியபட்டா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டாவை எப்போ அனுப்புனாங்க? அப்போ 1975. இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே ரொட்டீனாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1975 இதை லான்ச் பண்ணியிருக்காங்களா ஆரியபட்டா. அப்போ 75னா, ஸோ இங்கிட்டு ஒரு 2000 ஒரு 25 வருஷம், 2000 அப்புறம் இங்கிட்டு ஒரு 25 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் விண்ணில் செலுத்தப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து நிறைவாயிருக்கு. ஸோ எப்போதுமே 25, 50, 75, 100 நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? இதிலிருந்து அப்படியே நமக்கு ஜிகேல வந்து க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. ஓகே சரி, அப்போ இது 50 இயர்ஸ் இப்போ ஆயிருக்கு, அதனால் ஆரியபட்டா க்வெஸ்சன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஆரியபட்டா முடிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் நான் அப்டேட் நான் தரேன். ஓகே, ஸோ இது அனுப்புனது ராக்கெட் காஸ்மோஸ் 3M. இந்த ராக்கெட் மூலமாக தான் இதை வந்து விண்ணில் செலுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ராக்கெட் எந்த நாட்டோடதுன்னா ரஷ்யா. ரஷ்யா ஆரியபட்டான்றது சேட்டலைட் நம்ம இந்தியாவோடது. இந்த சேட்டலைட் அனுப்பின இந்த ராக்கெட் ரஷ்யாவோடது. அப்போ என்னது, சேட்டலைட் மட்டும்தான் நம்ம, ராக்கெட் வந்து நம்மது கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த சேட்டலைட் இன்னொரு நாட்டுக்கிட்ட கொடுத்து தான் இதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஆனால் இதை உருவாக்குனது, பில்ட் பண்ணது எல்லாமே இஸ்ரோ தான். ஓகேவா? இஸ்ரோ தான் இந்த ஆரியபட்டாவை என்ன பண்ணாங்க, ஃபுல்லாமே உருவாக்குனாங்க. ஓகேவா? அப்போ இஸ்ரோ, அப்போ இஸ்ரோவுடைய சேர்மன் யார் இருந்தார்னா, யு ஆர் ராவ். இவர் இருந்தப்போ தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்போவுமே இஸ்ரோவுடைய தலைவர்கள் கம்பல்சரி படிக்கணும், எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இஸ்ரோவில் கடைசியாக யார் இருந்தா, இப்போ யார் இருக்கா, ஃபஸ்ட்டு யார், ஃபஸ்ட் விக்ரம் சாராபாய், இப்போ யார் இருக்கா ஆக்டிவா, சோம்நாத் இருக்காரா, சோம்நாத்துக்கு முன்னாடி கே சிவன் இருந்தார், இந்த மாதிரி இஸ்ரோ தலைவர்கள் படிக்கணும், நமக்கு க்வெஸ்சனாக கேட்பாங்க. யுஆர் ராவ் இவரும் இஸ்ரோடைய முன்னாள் தலைவர். இவரை பொதுவாக அழைக்கிறது சேட்டலைட் மேன் ஆஃப் இந்தியா, தெரிஞ்சுக்கோங்க. சேட்டலைட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட செயற்கைக்கோள் மனிதர், இந்தியாவோட செயற்கைக்கோள் மனிதர்னு சொல்லி இவரை வந்து பொதுவாக அழைப்பாங்க, சேட்டலைட் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, இவர் இருந்த காலத்தில் தான் இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆரியபட்டா இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை வச்சு நம்ம இந்தியா இந்த ஆரியபட்டா லான்ச் பண்ண இந்த டே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏப்ரல் 19, இதை ஒரு டேவா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, சேட்டலைட் டெக்னாலஜி டே, சேட்டலைட் டெக்னாலஜி டே, செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தினம்னு சொல்லி ஏப்ரல் 19 இந்த டேவை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லை இந்த வருஷத்துக்கு மட்டுமான்றது தெரியல, ஆனால் ஏப்ரல் 19 இந்த டே மட்டும் படித்து வச்சுக்கோங்க. சேட்டலைட் டெக்னாலஜி டே, செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தினம், செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தினம். ஓகே,
சரி, இப்போ நான் சொன்ன விஷயத்தை நான் திரும்ப ஒருக்க நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆரியபட்டா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டாவை எப்போ அனுப்புனான்னு கேட்டாங்கன்னா 19 April 1975 இந்த டேட்டில் ஆரியபட்டான்றது இந்தியாவோட சேட்டலைட். இது அனுப்பணும்னா நமக்கு ராக்கெட் வேணும், ஏன்னா அந்த ராக்கெட்டில் தான் சேட்டலைட்டை வச்சு கொண்டு போவாங்க ஸ்பேஸுக்கு. அப்போ ராக்கெட் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மோஸ் 3M, இது வந்து ரஷ்யாவோடது. அப்போ நம்ம ரஷ்யா கிட்டே கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன், நம்மக்கிட்ட ராக்கெட் அப்போ இல்லை, நம்மக்கிட்ட சேட்டலைட் மட்டும்தான் இருந்துச்சு, ராக்கெட் இல்லை. அப்போ இஸ்ரோட சேர்மேன் யார் காலத்தில்னா UR Rao. UR Rao-வை என்ன நேம் சொல்லி அழைக்கிறாங்க, சேட்டலைட் மேன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இப்போ ஆரியபட்டா அனுப்பப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவே வச்சு April 19 சேட்டலைட் டெக்னாலஜி டேன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதே ஆரியபட்டா. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆரியபட்டா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்த ஆரியபட்டா. இந்த ஆரியபட்டா வந்து ஒரு சேட்டலைட் உங்களுக்கு தெரியும். அப்போ ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட எது இல்லை, ராக்கெட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா? ராக்கெட் நம்மக்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கரா 1, பாஸ்கரா 2, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னா ரஷ்யா கிட்ட கொடுத்து தான் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுப்பணும். இதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள்லாம் இணைந்து நம்மளால் ராக்கெட் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து இந்தியாவில் உருவான ஃபர்ஸ்ட் ராக்கெட் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா SLV-3 சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. SLV-3 இதுதான் இந்தியாவில் உருவான ஃபர்ஸ்ட் ராக்கெட், SLV-3. இதோடைய ஃபுல் ஃபார்ம் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதோடைய ஃபுல் ஃபார்ம் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV. சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராக்கெட் மூலமாக நம்ம இந்திய மண்ணில் ஃபஸ்ட்டு அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆன்சர் ரோகிணி சேட்டலைட் 18 July 1980 நம்ம இதை அனுப்பியிருப்போம். 18 July 1980 இதை நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஆரியபட்டான்றது இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள். ஆனால் இந்த சேட்டலைட் நம்ம இந்திய மண்ணில் வச்சு அனுப்பலை, ரஷ்யா கிட்ட கொடுத்து தான் நம்ம இதை லான்ச் பண்ணோம். என்ன ரீசன், அப்போ நம்மக்கிட்ட ராக்கெட் இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் போனேன் பாஸ்கரா, ஒரு சில ராக்கெட்லாம் ரஷ்யா கிட்ட கொடுத்து தான் அனுப்பணும், அதுக்கப்புறம் நம்மளால் ராக்கெட் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு யோசித்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ராக்கெட்டில் வந்து ஃபேமஸ் வந்து ரஷ்யா தான், அவங்களோட இந்த கிரியோஜெனிக் இன்ஜின்லாம் வந்து ரொம்ப பிரபலம். ஓகேவா? அதனால் ரஷ்யா தான் அப்போ ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணிட்டோம், ராக்கெட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் APJ அப்துல் கலாம் இவருடைய பங்கு இருக்குது இந்த SLV-3. அப்போ இந்தியாவில் உருவான ஃபஸ்ட்டு ராக்கெட் எதுன்னு கேட்டால் SLV-3. இதோடைய ஃபுல் ஃபார்ம் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இந்த SLV-3 மூலமாக நம்ம இந்திய மண்ணில் வச்சு அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் ரோகிணி சேட்டலைட். ஓகே, ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். ஆனால் நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் எப்போதும் எது கேட்பாங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், சிம்பிளாக இதுதான் கேட்பாங்க. ஆன்சர் ஆரியபட்டா, இந்திய மண்ணில் வச்சு அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள். என்னுடைய பார்வையில் இது கொஸ்டின் மேக்ஸிமம் வந்தது தெரில, வந்ததாகவே இல்லை. ஓகேவா? அதனால் நமக்கு அதுதான் கேட்பாங்க. இருந்தாலும் நமக்கு இது தெரியணும். இதுக்கான இந்த ரோகிணி சேட்டலைட்டுக்கான ரீசனும் ஒன்று இருக்குது, அதை நான் அடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் புரிஞ்சாப்பா உங்களுக்கு, இது இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம்.
ஓகே, இப்போ இந்த டாபிக் ரிலேட் பண்ணி ரிலேட்டடாக வேறு என்னென்ன நமக்கு தேவை, ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம அப்போ தான் April 19 சாட்டிலைட் டெக்னாலஜி டே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரீசண்டாக August 23 வந்து அறிவித்தாங்க. ஆகஸ்ட் 23 இது என்ன டேனா, இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது நேஷ்னல் ஸ்பேஸ் டே. நோட் பண்ணிக்கோங்க, நேஷ்னல் ஸ்பேஸ் டே August 23 நேஷ்னல் ஸ்பேஸ் டே. தேசிய விண்வெளி தினம், தேசிய விண்வெளி தினம், தேசிய விண்வெளி தினம். ஓகே, இந்த டே எதை வச்சு அறிவிச்சாங்கன்னு தெரியுமா? இப்போ April 19 டேனு கேட்டால் நமக்கு தெரியும், அதே மாதிரி இந்த தேசிய விண்வெளி தினம் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். அதாவது இந்தியாவோட நிலவு ஆய்வு பயணங்கள் இருக்குல்ல, அதில் வந்து இந்த சந்திராயனோட பங்கு ரொம்ப முக்கியமானது. சந்திராயனில் சந்திராயன் 1 போயிருக்கு, சந்திராயன் 2 போயிருக்கு, சந்திராயன் 3 போயிருக்கு. ஓகேவா, இது 1 பார்த்தீங்கன்னா 2008 போயிருக்கும், 2 பார்த்தீங்கன்னா 2019 போயிருக்கும், 3 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சந்திராயன் 1, 2, 3 இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதில் சந்திராயன் 1 பார்த்தீங்கன்னா நிலவோட மேற்பரப்பை மட்டும் ஆய்வு வந்து பண்ணுச்சு, 1 வந்து நிலவோட மேற்பரப்பை ஆய்வு பண்ணுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நிலவில் சவுத் போல் தென்துருவம் இந்த பகுதியை ஆய்வு பண்ண வேண்டியது. ஆனால் சந்திராயன் 2 என்ன ஆயிடுச்சு, திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. என்ன ரீசன்னா, விக்ரம் லேண்டர் வந்து ரொம்ப வேகமாக வந்து இறங்கி டேமேஜ் ஆகி ஸ்கீம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால் சந்திராயன் 2 வந்து கிட்டத்தட்ட பாதி தோல்வி. ஓகேவா, பாதி தோல்வி, 100% தோல்வி கிடையாது, பாதி தோல்வின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் சந்திராயன் 1 சக்ஸஸ். இதுக்கப்புறம் சந்திராயன் 3 மீண்டும் அதே தான், மீண்டும் அதே தான், நிலவில் சவுத் போலில் இறக்குறாங்க. நிலவில் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டரை இறக்கி ரோவரை வச்சு ரிசர்ச்சும் பண்ணிட்டாங்க. இது நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்போ இந்த தென்துருவம் சவுத் போல் இந்த பகுதியில் ரீசண்டாக இறங்கின முதல் நாடு இது வந்து வல்லரசு நாடே பண்ணலப்பா. வல்லரசு நாடே நிலவு தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க, தென்துருவத்தில் இறங்கினது கிடையாது. ஓகேவா, அதனால் வல்லரசு நாடே பண்ணாத நம்ம வந்து பண்ணியிருக்கோம், நிலவில் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு அப்படின்னு கேட்டால் ஒரே ஆன்சர் நம்ம இந்தியா மட்டும்தான். என்ன திட்டன்னு கேட்டால் சந்திராயன் 3. ஓகேவா, அதே மாதிரி இதோடைய திட்ட இயக்குனர்லாம் நமக்கு தெரியணும், திட்ட இயக்குனர். ஓகேவா, திட்ட இயக்குனர் சந்திராயன் 1 மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 2 வனிதா முத்தையா, சந்திராயன் 3 வீரமுத்துவேல். ஓகே, மூணு எழுதிக்கோங்க, மயில்சாமி அண்ணாதுரை, செகண்ட் 1 வனிதா முத்தையா, தேர்ட் 1 வீரமுத்துவேல். வீரமுத்துவேல் ஓகே, இது மூணு எழுதிக்கோங்க. இப்போ இந்த டேக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்க டாபிக்கும் என்ன சம்மந்தம், அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக. அதாவது என்னென்னா இந்த அதனால் இப்போ என்னென்னா, அதாவது இந்த சந்திராயன் 1 சந்திராயன் 2 சந்திராயன் 3 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அந்த இயரு திட்ட இயக்குனர் எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா, இதில் நமக்கு தேவை இந்த சந்திராயன் 3, ஏன்னா இதுதான் வந்து ரீசன்ட். ஓகேவா, ரீசன்ட் இது தான். அப்போ இந்த சந்திராயன் 3 இது வந்து கிளம்புனது 14 July 2023 இந்த டேட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரிங்களா, எங்கன்னா பிளேஸ் ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீஹரிகோட்டா இந்த இடம்தான். எப்போதுமே சேட்டலைட் லான்ச் பண்ணுறது இப்போ வரைக்கும் இது தான். இதுக்கப்புறம் தான் அப்கமிங் புதுசாக ஒன்று இப்போ உருவாக்கிட்டு வராங்க, ரீசனில் கூட அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. எங்கன்னு தெரியுமா, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், இங்கே புதுசாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் உருவாக்க போகிறாங்க. இதுக்கு ரீசண்டாக போன பிப்ரவரி மாதம்
இந்திய பிரதமர் அடிக்கல் நாட்டியிருப்பார். ஓகேவா? சரி, அப்போ இந்த சந்திரயான் 3 பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2023 தன்னுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட எந்த நாளில் நிலவில் தென் துருவத்தில் இறங்குச்சுன்னா நான் கொடுத்த டேட் 23 ஆகஸ்ட் 2023. ஓகேவா? இந்த நாளில் வந்து இறங்குது. ஓகேவா? ஸோ இந்த நாளை தான் என்ன பண்ணியிருக்காங்க, டேவா அறிவிச்சிருக்காங்க. என்ன டே? நேஷனல் ஸ்பேஸ் டே. நேஷனல் ஸ்பேஸ் டே. ஓகே, முக்கியம்ப்பா, எழுதிச்சுக்கோங்க. நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி நாள் அல்லது விண்வெளி தினம். ஸோ இந்த 23 ஆகஸ்டில் சவுத் போலில் சந்திரயான் 3 இறங்கின இடத்துக்கு கூட ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கான பேர் சப்போஸ் கேட்டாங்கன்னா சிவசக்தி. சிவசக்தி, சிவசக்தி. ஏது சந்திராயன், ஏது சந்திராயன் 2 கேட்டாங்கன்னா, சந்திராயன் 2 கேட்டாங்கன்னா திரங்கா, திரங்கா பாயிண்ட், திரங்கா பாயிண்ட். சந்திராயன் 2 கேட்டாங்கன்னா. சந்திராயன் 3 நிலவில் தென் துருவத்தில் இறங்கின இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவசக்தி. சந்திராயன் 2 கேட்டாங்கன்னா திரங்கா பாயிண்ட், எழுதிச்சுக்கோங்க, திரங்கா பாயிண்ட். திரங்கா பாயிண்ட். இதெல்லாம் கேட்பாங்கப்பா, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சிவசக்தினா என்ன, ரீசண்டா எதுக்கு இந்த பேர் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப உங்களுக்கு சொல்ல தெரியணும். சந்திராயன் 3 நிலவில் தென் துருவத்தில் இறங்கின இடத்துக்கான பெயர் சிவசக்தி. இதே சந்திராயன் 2 கேட்டால் திரங்கா பாயிண்ட். ஓகேவா? சந்திராயன் 2 கிட்டத்தட்ட தோல்வி தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு இது முக்கியம். ஓகேவா? ஸோ இது முக்கியம், குவஷின்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இந்த டேவை வச்சு நம்ம இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது போகலாம். அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது இதே டாப்பிக்கில், இப்போ நம்ம டே பார்த்த மாதிரி ஒரு வீக் ஒன்று பார்ப்போம். வேர்ல்டு ஸ்பேஸ் வீக். வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம். உலக விண்வெளி வாரம். இது எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா அக்டோபர் 4 to அக்டோபர் 10, ஒரு வாரம். அக்டோபர் 4 to அக்டோபர் 10, இது நமக்கு க்வெஸ்சனாக வரலாம். அக்டோபர் 4 to அக்டோபர் 10. ஓகே, இது எதை வச்சு இந்த வாரம் வந்து கடைபிடிக்கிறாங்க, ஸோ இது நமக்கு தெரியணும். அதாவது இந்த 4 அக்டோபர் 1957 இந்த நாளில், 4 அக்டோபர் 1957 இந்த நாளில் விண்ணில் செலுத்தப்பட்டது தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சேட்டலைட். நான் அப்போ தான் இந்தியா சொன்னேன், இந்தியா கேட்டால் ஆரியப்பட்டா. இப்போ நான் சொல்கிறது உலகின் முதல் செயற்கைக்கோள் 4 அக்டோபர் 1957 லான்ச் பண்ணுறாங்க. எந்த நாடு? ரஷ்யா. அப்போ ரஷ்யாவோட சேட்டலைட்டோட பேர் ஸ்புட்னிக். ஸ்புட்னிக் 1 தான் உலகின் முதல் செயற்கைக்கோள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஸ்புட்னிக் 2 ஸ்புட்னிக் 3 ஸ்புட்னிக் 4 ஸ்புட்னிக் 5, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க. ஸ்புட்னிக் 5 உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? ஸ்புட்னிக் 5 வேக்சின். ஸ்புட்னிக் வீன் சொல்லுவாங்கள்ல,
வேக்சின், நம்ம இந்தியாவோடது கோவேக்சின், இந்தியாவும் பிரிட்டிஷும் இணைந்து உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதை கூட திரும்ப பெற்றிருப்பாங்க. ஒரு சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கோவிஷீல்டு கூட இப்போ ரீசெண்டாக திரும்ப பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி தான் ரஷ்யாவோட வேக்சின் வந்து ஸ்புட்னிக் வி, வின்னு சொல்லலாம் ஃபைவ்னு சொல்லலாம், ஓகேவா. இதுக்கப்புறம் ஸ்புட்னிக் டூ கூட சொல்கிறேன். ஸ்புட்னிக் டூ இதன் மூலமாக விண்வெளிக்கு லைக்கான்னு சொல்லி ஒரு அனிமல் போச்சு, லைக்கா டாக், சரிங்களா, அனிமல் வந்து டாக், விண்வெளி சென்ற முதல் விலங்கு டாக், என்ன பேர்னா லைக்கா. இது ஸ்புட்னிக் டூ மூலமாக போச்சு. இதே மாதிரி த்ரீ ஃபோர் பாருங்கள், ஓகேவா. நமக்கு இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க. ரஷ்யா எப்போதுமே ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்புட்னிக்ன்ற பேர் தான் எப்போதுமே கொண்டு வருவாங்க, ஓகேவா. ஸோ அதனால் இது நமக்கு தெரியணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆரியபட்டா வச்சு தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம், சரிங்களா. ஓகே, இதே மாதிரி இன்னொரு அப்டேட், ரோகிணி ராக்கெட், ரோகிணி ராக்கெட். நம்ம அப்போதான் ரோகிணி சேட்டலைட் பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்கறது ரோகிணி ராக்கெட், ஓகேவா. ஸோ ராக்கெட்டில் இப்போ ரீசண்டாக இது ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரோகிணி. ஸோ இது வந்து இஸ்ரோ தான் உருவாக்கியிருக்காங்க, ரீசண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் எதுனா, நான் சொன்ன அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் குலசேகரப்பட்டினம் எழுதிக்கோங்க. லொக்கேஷன் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், இங்கே வச்சு ரோகிணி ராக்கெட் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எழுதிக்கோங்க. ரோகிணி ராக்கெட் குலசேகரப்பட்டினம். ஓகே, எப்போதுமே ஒரு ராக்கெட்டோ ஒரு ராக்கெட் மூலம் போகிற சேட்டலைட்டோ டெஸ்ட் பண்ணுற இடம் வந்து ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா, இந்த லொக்கேஷன் தான், ஓகேவா. ஆனால் இப்போ புதுசாக ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளம் அல்லது ஒரு ராக்கெட் ஏவுதளம் இப்போ உருவாக்க போகிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்கள, அந்த அடிக்கல் நாட்டில் டேட்டு பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2024. இந்த நாளில் இந்திய பிரதமரே வந்து இந்த இடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். அதாவது இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம். இதே நாளில் ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ராக்கெட்டோட பேர் தான் ரோகிணி ராக்கெட். ஏன்னா இதை நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரோகிணி ராக்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இதை வச்சு என்ன க்வெஸ்சன் கூட கேட்கலாம். இந்தியாவில் ஆரம்பத்தில் போன ரோகிணி சேட்டலைட் கூட கேட்கலாம். ரோகிணி செயற்கைக்கோள் எந்த வருடம் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ கேட்டால் டக்குன்னு அடிச்சிடணும், 18 ஜூலை 1980, ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த டாபிக் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன், ஓகே. ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, முக்கியம், ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆரியப்பட்டா இந்த டாப்பிக்கை வச்சு நம்ம ஒரு ஜிகேல என்னென்ன கேட்பாங்களோ அந்த அப்டேட் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுத்ததில் டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சரிங்களா. டேஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மொத்தம் மூணு சொல்லியிருக்கேன், April 19 சாட்டலைட் டெக்னாலஜி டே, இதுக்கப்புறம் August 23 நேஷ்னல் ஸ்பேஸ் டே, இதுக்கப்புறம் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் October 4 to October 10. இந்த வாரங்களில் வந்து இதை வந்து கடைபிடிக்கிறாங்க, ஓகே. ஸோ அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், ஓகே.